குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே டாபிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ டைஜஸ்டத்தில் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸு டைஜஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துது, அந்த ஃபீடிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் பார்த்துருப்போம். ஆல்ரெடி நோ தட் டைஜஷன். ஸோ மேக்ரோ மாலிகூல்ஸ் ஆர் கன்வெர்டட் டு மைக்ரோ மாலிகூல்ஸ், தட் இஸ் கால்டு டைஜஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்ஸு மவுத் டு ஆனஸ் அலிமெண்ட்ரி கேனல்ஸ் பார்த்துருக்கோம், டைஜஸ்டிவ் கிளாண்ட் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இந்த லீச் ஃபீட் பை சக்கிங் ஆஃப் பிளட் ஆஃப் கேட்டல் அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ லீச் என்ன ஃபுட் எடுத்து அப்படின்னா, ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸோ இல்லாட்டி வந்து கேட்டல்ஸோட சர்ஃபேஸில் உட்காந்து என்ன பண்ண அப்படின்னா பாடியில் அட்டாச் ஆகிட்டு பிளட்டு சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. டூரிங் ஃபீடிங் த லீட் அட்டாச் இட் செல்ஃப் டு விக்டம் ஸ்ட்ராங்லி பை த போஸ்டீரியர் சக்கர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஆன்டீரியர் சக்கர்ஸும் போஸ்டீரியர் சக்கர்ஸும் ரெண்டுமே வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆன்டீரியர் சக்கர்ஸ் தான் பிளட் வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த போஸ்டீரியர் சக்கர்ஸ் ஒரு விக்டம்ஸ் மட்டும் என்ன பண்ணால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும். த லீச் மேக்ஸ் த ட்ரையட்டட் ஆர் ஒய் ஷேப்டு இன்சிஷன் இன் த ஸ்கின் ஆஃப் ரோஸ் பை த ஜாஸ் ப்ரஸ்டட் த்ரூ த மவுத். ஸோ இப்போ ஆன்டீரியர் சக்கரில் சென்டர் பார்ட்டில் மவுத் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் ஷேப்பில் ஒரு ஒய் ஷேப்பில் என்ன பண்ணால் அந்த சர்ஃபேஸோட அந்த கேட்டல்ஸோ இல்லை டொமஸ்டிக் அனிமல்ஸோ மேலே என்ன பண்ணால் ஒரு ஒய் ஷேப்பில் ஒரு அடையாளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் பிளட்டை வந்து சக் பண்ணிகிட்ருக்கு. இந்த பிளட் இஸ் சக்குடு பை த மஸ்குலர் பேரிங்ஸ் அண்ட் த சலவரி செக்ரேஷன் இஸ் போயிட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்னா மவுத் சக் பண்ணிவிட்டு மவுத் டு பேரிங்ஸ். ஸோ பேரிங்ஸ் போக ஆரம்பிக்கும். பேரிங்ஸ் வந்து அடுத்தது என்ன பண்ணால் ஸோ அந்த பேரிங்ஸோட ரெண்டு சைடில் வந்து சலவரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சலவரி கிளான்ஸ் வந்து சலவை செக்ரேட் ஆகுது. ஸோ பிளட் கூட வந்து மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். த இன்ஜெக்டட் பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் த கிராப் சாம்பர். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 10 சாம்பர் பார்த்துருக்கோம், கிராப் ரிஜில் 10 சாம்பர் இருக்கும். அந்த 10 சாம்பருக்கு என்ன பண்ணால் அந்த பிளட் அப்படியே ஸ்லோவாக வந்து மவுத் டு பேரிங்ஸ், பேரிங்ஸ் டு கிராப் ரிஜின், கிராப் ரிஜின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை பாருங்கள், த இன்ஜெக்டட் பிளட் இஸ் ஸ்டோர் இன் கிராப் சாம்பர் அண்ட் இஸ் டைவர்டிகுலம். த பிளட் பாஸ் ஃப்ரம் த கிராப் இன் டு த ஸ்டொமக். ஸோ கிராப் ரிஜின் அடுத்த பார்ட் வந்து ஸ்டொமக் பார்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. டைஜஷன் டேக் பிளேஸ் இன் ஸ்டொமக் பை த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். ஸோ இந்த பிளட் டைஜஷன் ஸ்டொமக் பார்ட்டில் போய் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கிறது காரணம்னா இந்த ஸ்டொமக்கோட வால்ஸ்லேருந்து இந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செக்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் ஒன்னோட ஒன்று மிங்கில் ஆகிட்டு அதுக்கு தேவையான எனர்ஜியான சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கும். த டைஜஸ்டட் பிளட் இஸ் தென் அப்சார்ப்ட் ஸ்லோலி பை த இன்டஸ்டைன். ஸோ அங்கே ஸ்டொமக்கில் நடந்துட்டு ஸ்டொமக்லேருந்து அடுத்து கீழே போகும்போது இன்டஸ்டைன் இருக்கும். இன்டஸ்டைன் வந்து என்ன பண்ணால் ஸ்லோவாக அதுக்கு தேவையான புத்தத்தை வந்து செக் பண்ணி எடுத்துக்கும். அன்டைஜஸ்ட் ஃபுட் இஸ் ஸ்டோர் இன் த ரெக்டம் அண்ட் எஜெக்டட் த்ரூ த ஆனஸ். ஸோ தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல் அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் எல்லாமே என்ன நடக்கும்னா அடுத்த பாட்டு ஸ்டொமக்கு அடுத்த பாட்டு வந்து இன்டஸ்டைன், இன்டஸ்டைனுக்கு அடுத்து வந்து ரெக்டம் இருக்கும். ஸோ ரெக்டம் இன்டஸ்டைன்லேருந்து ரெக்டம் பர்டிகுலர் பிளேஸில் அப்படின்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெக்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனஸ் வழியாக ஓப்பன் ஆகிட்டு இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. லீச் ப்ரிவென்ட் த பிளட் கிளாட்டிங் பை செக்ரேட்டிங் த ப்ரோட்டீன் இஸ் கால்டு இருடின். ஸோ பிளட்டு லீச்சுக்குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சலவை கிளான்ஸ் வந்து சலவை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், தட் இஸ் கால்டு இருடின். ஸோ அந்த இருடின் சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிளட் என்ன பண்ணால் கிளாட்டிங் ப்ராசஸ் நடக்காமல் இருக்க ஆரம்பிக்கும். தே ஆல்சோ இன்ஜெக்டட் ஆன் அனஸ்தீஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் தட் த ப்ரீவென்ட் த ஓஸ்ட் ஃப்ரம் ஃபில்லிங் த பைட். ஸோ அந்த டைமில் செக் பண்ணுற டைமில் அந்த ஓஸ்ட் ஆர்கனைஸுக்கு ஒரு அனஸ்தீசியா அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஓஸ்ட் லீச் என்ன பண்ணுன்னா அந்த ஓஸ்ட் ஆர்கனைஸில் டொமஸ்டிக் அனிமல்ஸோ இல்லை கேட்டல்ஸ்லையோ அட்டாச் ஆகிட்டு ஸோ அது அந்த மவுத் பாட்டிலேருந்து என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனஸ்தீசியா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டல்ஸ்குள்ளே வந்து என்ட்ரா ஆரம்பிக்கும். ஸோ என்ட்ரா ஆச்சுன்னா பைட் பண்ணுறது எந்த ஒரு பெயினும் இல்லாமல் அந்த ஆர்கனைஸ் அந்த அனிமல்ஸுக்கு தெரியாமல் என்ன பண்ணால் பிளட் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லீச் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மவுத் ஆன்டீரியர் சக்கத்தோட சென்டர் பார்ட்டில் மவுத் இருக்குது, மவுத் பார்ட்டில் என்ன பண்ணால் பிளட் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். மவுத் டு பேரிங்ஸ், பேரிங்ஸ்லேருந்து பேரிங்ஸோட
ரெண்டு சைட்லையும் சலவை கிளான்ஸ் இருக்கும். சலவை கிளான்ஸ் வந்து சலவை மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பேரிங்ஸ் பேரிங்ஸ் அடுத்த பார்ட் வந்து கிராப் ரீஜன். கிராப் ரீஜனில் 10 சாம்பர் இருக்கும். 10 சாம்பர்லாம் மிங்கிள் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கிராப் ரீஜன் லீட்ஸ் டு ஸ்டொமக். ஸ்டொமக் பார்ட் வரும். ஸ்டொமக் பார்ட்லேயே புரோட்டோலைட்டிக் என்சைம் மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மிங்கிள் ஆகிட்டு டைஜஸ்ட் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். டைஜஸ்ட் ஆகிட்டு ஸோ ஸ்டொமக் லீட்ஸ் டு லீட் ஓப்பன் டு இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனில் போனோடனே இன்டெஸ்டைன்லேருந்து இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தேவையான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ எடுத்துகிட்டு ஸோ இன்டெஸ்டைன் இட் லீட்ஸ் டு ஓப்பன் இன் டு ரெக்டம் பார்ட். அன்டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே என்ன ஆகும்னா ரெக்டம் பார்ட்டில் ஸ்டோர் ஆகும். ரெக்டம் பார்ட் இஸ் ஓப்பன் இன் டு ஆனஸ். ஆனஸ் பார்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ வேஸ்ட் மெடிஸ் எல்லாமே இந்த ஆனஸ் வழியாக ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் இல்லாமல். ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஃபுட் ஃபீடிங் டைஜஷன் அப்படி லீச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன செக்மெண்ட்ஸ் இந்த லீச்சோட எந்தெந்த செக்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லீச்சோட டோட்டல் செக்மெண்ட்ஸ் 33 செக்மெண்ட்ஸும் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும். 33 செக்மெண்ட்ஸில் ஆன்டீரியர் சக்கஸ், ஆன்டீரியர் சக்கஸ் இருக்கும், போஸ்டீரியர் சக்கஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ் மவுத் ரீஜன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ் வந்து மவுத் ரீஜன். ஸோ மவுத் ரீஜன் முடிஞ்சிடுச்சு. மவுத் ரீஜனில் பேரன்ஸ் இருக்கும், ஊசோஃபகஸ் இருக்கும். ஸோ செலவர் கிளான்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் வந்து ஊசோஃபகஸ் பார்ட் இல்லைங்களா. ஸோ ஊசோஃபகஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 to 8 செக்மெண்ட்ஸ். ஸோ அந்த 5 to 8 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரன்ஸ் ரீஜன் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பேரன்ஸ் ரீஜனுக்கும் பேரன்ஸ் ரீஜனுக்கு அடுத்த பார்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராப் ரீஜன். கிராப் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 18 பார்ட். 9 to 18 பார்ட் இருக்குது. இந்த 9 to 18 பார்ட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரிங்ஸ் ரீஜன் கிராப் சாம்பர். ஸோ இது இருக்குது 9 to 18 பார்ட். நெக்ஸ்ட் 19th பார்ட் வந்து ஸ்டொமக் பார்ட். ஸ்டொமக் பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 22 பார்ட். 10 to 22 செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்குது. அதான் பாருங்கள் ஊசோஃபேகஸ், கிராப் சாம்பர், கிராப் டைவர்டிகுலா, அடுத்த பார்ட் ஸ்டொமக்கு, ஸ்டொமக் அடுத்து இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைனுக்கு அடுத்து ரெக்டம், ரெக்டம்க்கு அடுத்து ஆனஸ் பார்ட். ஸோ இந்த பார்ட் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன செக்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செக்மெண்ட்ஸ் இன் வச்சு த ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரெசன்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பாடி செக்மெண்ட் 33 செக்மெண்ட்ஸ், ஆன்டீரியர் சக்கஸ் மவுத் ஐ 1 to 5 செக்மெண்ட்ஸில் இருக்கும், போஸ்டீரியர் சக்கஸ் 27 to 33, லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயிண்ட் ஃபியூஸ்ட் வித் போஸ்டியர் செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 27 to 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும். பேரிங்ஸ் 5 to 8 செக்மெண்ட் வந்து பேரிங். கிராப் ரீஜன் 9 to 18 செக்மெண்ட். ஸ்டொமக் 19 செக்மெண்ட். இன்டெஸ்டைன் 10 to 22. ரெக்டம் 23 to 26. ஆனஸ் 26 இருக்கும். நெஃப்டிடியோபோர் 6 to 22 செக்மெண்ட்ஸில் இருக்கும். மேல் ஜெனிட்டல் போர் 10 செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஃபீமேல் ஜெனிட்டல் போர் 11 செக்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லீச்சோட செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா. எந்தெந்த பார்ட்டு எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி போகலாம். ஸோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். லீச் எதன் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணும் த்ரூ த ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஸ்கின் மூலமாக வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும் பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் இன் லீச். ஸோ லீச்சு 1 மார்க்கில் கேட்பாங்க. லீச்சு ரெஸ்பிரேஷன் பண்ணுறது அப்படின்னா ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுன்னா அது வந்து கியூட்டேனஸ் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் கால்டு ஸ்கின் ரெஸ்பிரேஷன். மேக்ஸிமம் லீச் அண்டு ஃப்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராக் கூட பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணும், கியூட்டேனஸ் ரெஸ்பிரேஷன். டென்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் டின்னி பிளட் வெசல்ஸ் இஸ் கால்டு கேப்லரிஸ் கண்டெனிங் ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் எக்ஸ்டெண்ட் இன் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த எபிடெர்மிஸ். ஸோ ஸ்கின் ஸ்கின்னுக்கு அடியில் எபிடெர்மிஸ் இருக்கும். இந்த பிலோ த எபிடெர்மிஸ் இல்லை ஸ்கின் அண்ட் எபிடெர்மிஸ் இந்த இன்பிட்வீன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா கேப்பிலரிஸ் பிளட் வெசல்ஸ் நிறைய வந்து மிங்கிள் ஆகிட்டு இருக்கும். நெட்ஒர்க் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேப்பிலரிஸ் எல்லாம் மிங்கிள் இருக்கும். அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணால் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்
டேக் பிளஸ் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் மீன்ஸ் ஸ்ப்ரெட், பரவுறது. ஸோ எதன் எப்படி வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் நடக்கணும், டிஃப்யூஷன் மெத்தட்னு சொல்லுவோம், பரவல் மூலமாக அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர் டிஃப்யூஸ் த்ரூ த ஸ்கின். ஆல்ரெடி லீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கும். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை இந்த ஸ்கின் மூலமாக என்ன பண்ணால் சக் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிக்கும். எடுத்துகிட்டு ஸ்கின்னுக்கு அப்புறம் எபிடெர்மிஸ், எபிடெர்மிஸில் இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் வந்து உள்ளே வந்து என்ட்ராக ஆரம்பிக்கும். அப்புறம் ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டர் டிஃப்யூஸ் த்ரூ த ஸ்கின் இன்ட்டு ஹியூமோசிலிக் ஃப்ளூயிட். ஸோ அந்த அங்கே இருக்க அந்த ஹியூமோசிலிக் ஃப்ளூயிட்லேருந்து சக் பண்ணி எடுத்துக்கும். ஒயில் த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் அவுட், இதே ப்ராசஸ் மூலிமா என்ன பண்ணால் ஆக்சிஜன் எந்த வழியாக போகுதோ அதே வழியாக என்ன பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் அண்டு ஸ்லிம்மி டியூ டு செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் விச் ஆல்சோ ப்ரிவன் ஃப்ரம் ட்ரையிங். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளஸில் இந்த ஒரு மாஸ்டியான சப்ஸ்டன்ஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், பாடி வந்து செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லீச் வந்து எப்பவுமே மாஸ்டியாக இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை ஆகாமல் மாஸ்டியாக வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த ஸ்கின் பர்டிகுலர் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டாக மாஸ்டியாக வந்து இருந்துகிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். இன்லி சர்க்குலேஷன் ப்ரவுச் அபவுட் த ஹீமோசிலிக் சிஸ்டம். ஹீமோசிலிக் சிஸ்டம் ஆக்சுவலாக பிளட் இருக்குன்னு, பிளட்டு மாதிரியான ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஹீமோசிலிக் சிஸ்டம் ப்ராசஸ் மூலமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். தெர் ஆர் நோ ட்ரூ பிளட் ரிசல்ட்ஸ், உண்மையான பிளட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்காது. பிளட் செல்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும், நோ ட்ரூ பிளட் செல்ஸ். த பிளட் செல்ஸ் ஆர் ரீப்ளேஸ் பை த சேனல்ஸ் இஸ் கால்டு ஹீமோசிலிக் சேனல்ஸ் ஆர் கேனல்ஸ். ஸோ அந்த ஹீமோசிலிக் பிளட் செல்ஸ் மாதிரி என்ன பண்ணால் ஒரு டியூப்ல ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் கால்டு ஹீமோசிலிக் சேனல்ஸ் சொல்லுவோம். ஸோ சேனல்ஸ் ஆர் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஃபில்டு வித் பிளட் லைக் ஃப்ளூயிட், ஸோ ஹீமோசிலிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். பிளட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த ஃப்ளூயிடில் ஹீமோக்ளோபின் மிங்கில் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பிளட் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. கேனல் இன் பிளட் லைக் ஃப்ளூயிட் த ஹியூமோ த சீலோமிக் ஃப்ளூயிட் கண்டெயின் ஹீமோக்ளோபின். ஸோ அந்த சீலோம் கேவிட்டியில் என்ன பண்ணால் அந்த ஹோல்ஸ் இருக்கிற கேனல்ஸ், கேனல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிட்டில் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் மிங்கிலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்துகிட்ருக்கு. தெர் ஆர் த ஃபோர் லாஞ்சிடியூடல் சேனல்ஸ், ஒன் சேனல்ஸ் இஸ் லைஸ் அபோவ் த டார்சல். ஸோ ஆக்சுவலாக நாலு பார்ட் இருக்கும், நாலு பார்ட்டில் ஒன் வந்து டார்சல் சர்ஃபேஸ், டார்சல் பார்ட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. த அலிமெண்ட்ரி கேனல் ஒன் பிலோ வென்ட்ரல், ஒன்று டார்சல் சர்ஃபேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சர்ஃபேஸில் ரெண்டு சேனல்ஸ் இருந்துருக்கு. அண்ட் த அலிமெண்ட்ரி கேனல் த அதர் டூ சேனல்ஸ் ஸ்லைஸ் ஆன் எய்தர் லேட்ரல் சைட், ஒன்று டார்சல் சைடில் ஒன்று வென்ட்ரல் சைடில், ரெண்டு சைடில் ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சைடில் லேட்ரல் சைடில் ரெண்டு சைடில் இருந்துன்னா ப்ரெசண்டாக இருக்கும். சைட் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் விச் சர்வ் ஆஸ் த ஆர்ட் அண்ட் ஹாவ் த இன்னர் வால்ஸ். ஸோ அந்த ஆர்ட்டோட இன்னர் வால்ஸ் ஒன்று சொல்லலாம். ரெண்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கும், இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஆல் த ஃபோர் சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர் இந்த 26 செக்மெண்ட்ஸ். ஸோ எல்லா சேனல்ஸும் எந்த ஒரு பர்டிகுலர் பிளஸில் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகணுன்னா 26 செக்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக 27 செக்மெண்ட் டு 33 செக்மெண்ட்ஸ் வந்து போஸ்டியர் சக்கர்ஸ் சொல்லுவோம். போஸ்டியர் சக்கர்ஸுக்கு ஜஸ்ட்டு ஒரு மேலே தான் பார்த்திங்கன்னா எல்லா அந்த பிளட் செல்ஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளட் அந்த ஃப்ளூயிட் ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. தேங்க்யூ.